தீவிரமடையும் யுத்த களமுனை இலங்கையை காப்பாற்ற தயாராகும் ரஷ்யா. காதல் விவகாரம் பிரபல பாடசாலை மாணவர்களின் மோசமான செயல். கடும் பொருளாதார நெருக்கடி ஜனாதிபதி ஒன்று விசேட உரை. மிக மோசமான திண்டாட்டத்தில் நாட்டு மக்கள் இன்று முதல் தட்டுப்பாடு அதிகரிக்கும். 4000-க்கும் அதிகமான எரிவாயு சிலிண்டர்கள் மீட்பு. இன்றைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள மீன்பட்டு தொடர்பில் வெளியான தகவல். உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இலங்கைக்கு சாதகமான நிலைப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பொருளாதார ரீதியில் ரஷ்யாவை மேற்குலக நாடுகள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் பெரும் சிக்கலில் புடின் அரசாங்கம் மாட்டியுள்ளது. இந்நிலையில் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு மிக குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் வழங்க ரஷ்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பெறுவது குறித்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கச்சா எண்ணெய் பெறுவதற்காக ரஷ்யா மீது மேற்குலக நாடுகள் விதிக்கும் தடைகள் இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து இலங்கைக்கு எண்ணெயை பெற்றுக்கொள்ள முடியும். ரஷ்யாவின் நட்பு நாடுகள் என்ற வகையில் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் அதிகரித்து வரும் சந்தை விலையை விட குறைவான விலையில் வழங்கப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மாத்தளையில் பிரபல பாடசாலையில் உயர்தர வகுப்பில் கேட்கும் மாணவர்கள் இருவர் கத்திக்குத்து காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். காதல் தொடர்பு காரணமாக இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கத்தியால் குத்தியதாக கூறப்படும் நபரால் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவர்கள் இருவரது கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவியுடனான காதல் தொடர்பு காரணமாக இந்த கத்திக்குத்து இடம்பெற்றதாக ஆரம்பகட்ட காவல் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரான மாணவர் மாத்தளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடு பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று நாட்டு மக்கள் மத்தியில் விசேட உரையொன்றை நிகழ்த்தவுள்ளார். இதன்படி இன்றிரவு 8:30 ஜனாதிபதி நாட்டு மக்கள் மத்தியில் விசேட உரை நிகழ்த்தவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றிரவு 8:30 ஜனாதிபதி நாட்டு மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் விசேட உரை தமிழர் இணையத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளது. நாட்டில் உள்ள தற்போதைய உண்மை நிலையை ஜனாதிபதி மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற நிலையில் ஜனாதிபதி ஊடகப் பிரிவினரால் இதுகுறித்து நேற்று தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்திற்கு அதிகமாக டொலர் நெருக்கடியின் காரணமாக நாட்டின் சகல துறைகளும் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளன. எரிபொருள் உள்ளிட்டு அத்தியாவசிய இறக்குமதி செய்யப்படும் பல பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டமையினால் மக்கள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். இவ்வாறு மக்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகளால் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்ற நிலையிலேயே ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையினை நிகழ்த்தவுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று தினம் நள்ளிரவு முதல் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் போக்குவரத்து நடவடிக்கைகளிலிருந்து விலக உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய போக்குவரத்தில் 80% தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படுகின்றன. 2 நாட்களுக்கு முன்னர் போக்குவரத்து கட்டணத்தை 60% அதிகரிக்குமாறு கோரி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு கடிதம் ஒன்றை குறித்த சங்கத்தினர் அனுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் டீசல் விலை அதிகரிப்பு மாத்திரம் குறித்த கட்டண அதிகரிப்பின் போது கருத்தில் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் டீசல் விலை அதிகரிப்புக்கு மேலதிகமாக அமெரிக்க டாலர் பெறுமதி அதிகரிப்பையும் கருத்தில் கொண்டு தங்களுடைய கட்டணத்தை திருத்தி அமைக்குமாறு தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அந்த கோரிக்கைக்கு இணங்கியிருக்கவில்லை. இந்நிலையில் இன்று மாலை இடம்பெற்ற இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி உரிமையாளர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தின் போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தை அதிகாரி ஒருவர் தாங்கி உரிமைகளுடனான கட்டண திருத்தம் April 1 முதல் அமலுக்கு வரும் என தெரிவித்துள்ளார்.
ஹம்பாந்தோட்டை அங்கூனு ஹொலபெலச பிரதேச செயலாளர் பிரிவில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் 4000-க்கும் அதிகமான எரிவாயு சிலிண்டர்களை காவல்துறையினரும் மீட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட எரிவாயு சிலிண்டர்கள் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதே இடத்தில் வைத்து மக்களுக்கு அவை விற்பனை செய்யப்பட்டமை சிறப்பு அம்சமாகும். இதேபோல் சில எரிபொருள் நிரப்பகங்களில் எரிபொருள் இல்லை என்று கூறி ஒரு சில தரப்புகளுக்கு மாத்திரம் ரகசியமான முறையில் எரிபொருள் விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். அது பற்றிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் இன்றைய தினம் மின்தொண்டிப்பு மேற்கொள்வதற்கு தொடர்பான தகவல்களை இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி ஏ பி சி டி இ எஃப் ஜிஹெச் ஐ ஜேகேஎல் ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பகுதிகளுக்கு காலை 8 முதல் மாலை 6 வரையான காலப்பகுதியில் 2.5 நேரமும் மாலை 6 தொடக்கம் இரவு 11 வரையான காலப்பகுதியில் 2 நேரமும் மின்தொட்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. மேலும் பி கியூ ஆர் எஸ்டியூபி டபிள்யூ ஆகிய வலயங்களுக்குட்பட்ட பகுதிகளுக்கு காலை 8:30 தொடக்கம் மாலை 5:30 வரையான காலப்பகுதியில் 3 நேரமும் மாலை 5:30 தொடக்கம் இரவு 11 வரையான 2.5 நேரமும் மின்தொட்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. தீவிரமடையும் யுத்த களமுனை, இலங்கையை காப்பாற்ற தயாராகும் ரஷ்யா. காதல் விவகாரம், பிரபல பாடசாலை மாணவர்களின் மோசமான செயல். கடும் பொருளாதார நெருக்கடி, ஜனாதிபதி ஒன்று விசேட உரை. மிக மோசமான திண்டாட்டத்தில் நாட்டு மக்கள், இன்று முதல் தட்டுப்பாடு அதிகரிக்கும். 4000-க்கும் அதிகமான எரிவாயு சிலிண்டர்கள் மீட்பு. இன்றைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள மீன்பட்டு தொடர்பில் வெளியான தகவல்.